இலக்கை நோக்கி Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தை, ஒரு தைரியமான ஒரு விசுவாசமான வார்த்தை. சிறைச்சாலையில் இருக்கிறவர் சொல்றார், பாடுகளையும் உபத்திரவத்திலையும் கட்டுகளிலும் காவலிலும் இருக்கிற பலவீனமான ஒரு நபர் சொல்ற வார்த்தை, என்னை பலப்படுத்துகிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என் கூட இருந்து என்னை பலப்படுத்துறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாமும் இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சூழ்நிலை எதுவும் அவருக்கு சாதகமா இல்லை, அவருடைய சரீரம் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிற அளவுக்கு பலம் உள்ளதா இல்லை. அன்றைக்கு அவரை சுற்றிலும் இருந்த அந்த அரசு அல்லது சமுதாயம் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்பதற்கு ஆயத்தமா இல்லை. ஆனால் கர்த்தர் தன்னை கொண்டு செய்ய விரும்பும் அத்தனை காரியத்தை அவர் செய்வதற்கு அவர் சோர்வடையவே இல்லை, அவர் முன்வைத்த காலை பின்வைக்கவே இல்லை. அப்ப அவர் புரிந்து கொண்ட ஒரு காரியம், தனக்கு ஒரு பலம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பலம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறபடினால் தன்னால் தேவன் நியமித்த எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற ஒரு உறுதியை அவர் பெற்றிருந்தார். இதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஒரு புதிய நாளை சந்திச்ச உடனே ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு வேண்டிய பலனை தா, எனக்கு செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற பொறுப்புகள் ஏராளம், நான் இன்று செய்து முடிக்க வேண்டிய காரியங்களுக்கு என்னிடத்தில் பலன் இல்லை, அதற்குரிய திராண் என்னிடத்தில் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறன் என்னிடத்தில் இல்லை, ஆகவே இதெல்லாம் நேர்த்தியாய் செய்வதற்கு என் பலன் போதாது, உம்முடைய பலம் எனக்கு தேவை, ஆகவே நீர் என்னை பலப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களான தேவனுடைய உதவியை நாடுவீர்களானால் அவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக் கொள்வீர்களானால் ஒவ்வொரு நாளும் உங்க காரியம் வெற்றிகரமா இருக்கும், ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் மிகச் சிறப்பாக நிறைவடையும். அதான் நான் பார்க்காததா, இது நான் செய்யாததா, இது எனக்கு தெரியாததா, இது ரெகுலர் ரொட்டீன் தானே, இது எப்பொழுதுமே எனக்கு பழக்கப்பட்டது தானே, இதெல்லாம் நான் ஏற்கனவே பல முறை செஞ்சது தானே. இப்படிலாம் நம்ம சுயபலத்துல சார்ந்து இருக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு நல்ல திறமை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நிறைய அனுபவங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனா இவைகளுக்கு மத்தியில தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆகையால் அந்த பலம் தரும் தேவனை சார்ந்து கொள்வோம். ஒவ்வொரு புதிய நாளை துவங்கும் போதும் அவரிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக் கொள்வோம், வெற்றிகரமாக நம்முடைய காரியங்களை முடிப்போம். தேவனே, அனுதினமும் எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J.Jeyakumar, Elshaddai Ministries, 9500252586, Surandai.